பயோகேஸ் யூனிட் இப்போ நம்ம நிறைய குப்பையெல்லாம் வருது கேர்பேஜெல்லாம் வருது யூ த்ரோ த கார்பேஜ் அவுட் சைட் இட் இஸ் எ ஹெல்த் ஹசார்ட் வெளியில் போட்டிங்கன்னா கிருமிங்க வருது கொசு வருது அதனால் வியாதிங்க வருது நான் அந்த கார்பேஜ் யூஸ் பண்ணி குக்கிங் கேஸ் பண்ணுறேன் ஆர்கானிக் மேனூர் பண்ணுறேன் இதுதான் இன்லெட் வால் இதில் தான் வேஸ்ட் போடணும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கேஸ் ஜென்ரேட் ஆகிடும் அந்த குப்பை இதுக்குள்ளே போயிடும் இந்த பைப்புக்குள்ளே போயிடும் இங்கே கேஸ் ஜென்ரேட் ஆகுது இதுதான் ஃப்ளோட்டிங் ட்ரம் இதில் கேஸ் ஸ்டோர் ஆகுது அப்புறம் அந்த கேஸ் அந்த பைப் மூலமாக நான் எடுத்து போகிறேன் கிச்சனுக்கு நான் ஒரு 3-4 kg வேஸ்ட் பர் டே யூஸ் பண்ணுறேன் பண்ணால் மாதத்துக்கு ஒரு 15-20 kg கேஸ் வருது இதனுடைய அவுட்லெட் இதனுடைய ஸ்லரி அங்கே வெளியில் வருது அந்த பக்கெட் அங்கே தெரியுது பாருங்கள் அதில் அதுவும் ஆட்டோமேட்டிக்லி வந்து விழும் ரிச் ஆர்கானிக் மெனூர் அது நான் தோட்டத்தில் யூஸ் பண்ணுறேன் 200 கிராம் வேஸ்ட் தான் எனக்கு வருது மீதி எங்கே அதை கொண்டு வருது அக்கம் பக்கத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறேன் இங்கே உபயோகிக்கிறேன் அவங்களுக்கும் பலனாகுது எனக்கும் யூஸ் ஆகிட்டுருக்குது வெரி வெரி சிம்பிள் இது மொத்தம் பண்ணதுக்கு ஒரு சுமாராக 40,000 ரூபாய் செலவாகுது இது நோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் அட் ஆல் இது பண்ணேன்னா நான் எல்பிஜி யூஸ் பண்ணுறதில்ல இது என்னுடைய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நான் 20 வருஷத்துக்கு முன்னால் இன்ஸ்டால் பண்ணேன் நிறைய டெரஸ் இருக்குது பாருங்கள் மேலெலாம் நிறைய டெரஸ் இருக்குது ரெயின் வாட்டர் இட் செல்ஃப் இஸ் வெரி வெரி பியூர் பட் டெரஸில் அது கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸை கலெக்ட் பண்ணும் அது இந்த இது ஆர்கானிக் ஃபில்ட்ரேஷன் பிளான்ட் இதில் மேலே பேபிள்ஸ் நடுவில் சார்கோல் கீழே சேண்ட் கூழாங்கல் சார்கோல் மண் ஃபில்டராகி தண்ணி என் சம்பில் போகுது இந்த சம்பில் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து பம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் குடிக்கிறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப மழை ஜாஸ்தி பெஞ்சதுன்னா எக்ஸஸ் வாட்டர் இருந்ததுன்னா பைப்பை வச்சு கிணத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸஸ் வாட்டர் கிணத்துக்குள்ளே போயிடும் மழை காலத்தில் நான் ஒரு ட்ராப் தண்ணி வேஸ்ட் பண்ணதில்லை சார் நான் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன் ஐஐடி மெட்ராஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து 50 பாஸ் பண்ணி 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன் இந்தியன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 50 வருஷமாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய இடத்துல வேலை பண்ணியிருக்கேன் சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் சொந்தமாக கம்யூனிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியும் பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு பாஸ்ட் டைமில் டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது மாதிரி விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி நிறைய இடத்துல நான் டீச்சிங் பண்ணியிருக்கேன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அதை தவிர எனக்கு இந்த க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸில் நிறைய ஆர்வம்லாம் இருக்குது வருஷ கணக்கில் அந்த பயோகேஸ் காட்டினேன் உங்களுக்கு அந்த பயோகேஸ்லேருந்து இயற்கையாக வர உரம் வருது அந்த உரம் வச்சுன்னு இங்கே கிச்சன் கார்டன் பண்ணியிருக்கேன் இங்கே ஐ க்ரோ வெஜிடபிள்ஸ் இது கொடி இங்கே பீர்க்கங்காய் சுரக்காய் வெள்ளரிக்காய் மூணும் பண்ணுறேன் கருவேப்பிலை வெந்தைக்கீரை கொத்தமல்லி மாங்காய் இஞ்சி புதினா தக்காளி இது கேபேஜ் முள்ளங்கி இது பச்சை மிளகாய் இது பஜ்ஜி மிளகாய் கறிகாய் வளர்க்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தினம் காத்தால 10-15 நிமிஷம் சாயங்காலம் 5-10 நிமிஷம் தோட்டத்தில் இருப்பேன் நான் எங்கள் செடியோடு பேசக்கூட பேசுவேன் பின்னாலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பைத்தியக்காரன் இருக்கான் பேசிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் நான் செடியோடு பேசுவேன் நான் சரியாக வளரு சரியாக வரல ஏன் பண்ணுறேன் என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டுருக்குது 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் இது சோலார் பேனல் இதில் சன் ரேஸ் விழுது இந்த சன் ரேஸில் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது அது வந்து தான் அந்த சிலிக்கான் பேனலில் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது அது இந்த கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி அந்த கேபிள் கீழே கொண்டு போயிருக்கேன் இது சோலாரில் ஹீட்டு லைட் இன்டென்சிட்டி இல்லை ஒன்லி அல்ட்ரா வயலட் ரேஸ் இப்போது வெயில் இல்லை ஆனாலும் சோலார் ஜென்ரேட் ஆகும் நெட் மீட்டரிங்கில் பேட்டரி இல்லாமல் பண்ணணும் உங்கள் பில் கம்மியாகிடும் ஆனால் பவர் கட்டு பிரச்சனை இருக்குது ஸோ பேட்டரியோடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும் பேட்டரியோட செலவாகும் பேட்டரி மெயின்டெனன்ஸு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும் ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தான் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அது ஒரு தான் எக்ஸ்பென்ஸ் அது தவிர ஒன்றுமே இல்லை நான் பேட்டரியோட தான் வச்சுருக்கேன் 5 வருஷமாக ஃபஸ்ட் க்ளாஸாக வேலை செய்யுது நான் ஜெர்மனியில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் வீட்டுக்கு வீடு இது மாதிரி இந்த ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் பண்ணியிருக்காங்க நான் அந்த மெகாவாட் பற்றி பேசலை ரூஃப் டாப் சோலார் ரூஃப் டாப்பை பற்றி பேசினேன் இது மாதிரி மாடியில் ஒவ்வொரு வீட்டில் பண்ணியிருக்காங்க அப்போ எனக்கு நிறைய ஐடியா வந்தது அந்த கண்ட்ரியில் சன்ஷைனே கிடையாது சூரிய வெளிச்சமே கிடையாது அவங்க பண்ணால் நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்ம ஊரில் நிறைய சூரிய வெளிச்சம் இருக்குது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அங்கே தான் எனக்கு ஐடியா வந்தது ஏசி வாஷிங் மிஷின் மிக்சி பம்ப் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி மொத்த வீடு சோலாரில் எக்ஸப்ட் வாட்டர் ஹீட்டர் அண்ட் அவன் இதெல்லாம் சோலாரில் வேலை செய்யுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு
நிறைய சேவிங்ஸ் இருக்குது எனக்கு கரண்ட்டில். மோர் தேன் தட், ரொம்ப பெரிய சௌகரியம், ஒரு நிமிஷம் பவர் கட் கிடையாது. பெரிய பலன் என்னென்னா, எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸே கிடையாது. எனக்கு நான் ஜனவரி 2012 பண்ணிச்சு, 3 ரூபா இருந்தது யூனிட் வேலை. அப்புறம் 5.75 ஆச்சு, 6.60 ஆச்சு. 3 வருஷத்தில் மோர் தேன் 100% இன்க்ரீஸ். எனக்கு அது இம்பேக்டே கிடையாது. நாளைக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எனக்கு அது ஒன் டைம் காஸ்ட் தான். எனக்கு சோலாரில் மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஆப்ரேஷனல் காஸ்ட்டு 0. இதுக்கு மேலே என்ன கேட்க முடியும்? நத்திங் யூ கேன் ஆஸ்க் ஃபார் தட்.